ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசிங்க. மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவல் ரசிகன் ஆர்க் ப்ரைமல் ஃபியர் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். கடைசியாக பீகான் பாஸ் வெயிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெக்ஸையும் பார்த்தீங்கன்னா எவால்வ் பண்ணியாச்சு. க்ளோன் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகி போச்சு. அது என்ன பண்ணுறேன்னு நமக்கு தெரியல. சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பாஸ் வெயிட் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண வேண்டியதான் பாஸ் சம்மனரில் டயர் சிக்ஸா இல்லை டயர் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கை நைட் த மெக்கானிக்கல் மான்ஸ்டர் சிட்டி பாஸ் வெயிட் ஆமாம். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா செலசியல் எம்பரர் சோல் வேணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெமானிக் எம்பரர் சோல் வேணும், அது இல்லாமல் ஸ்பிரிட் ஆர்ப்பு கேஓஸ் ஆர்ப் பார்த்தீங்கன்னா வேணும். கைஸ் நம்ம பேக்லேயே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆர்ப் இருந்துச்சுண்ணா இப்போ பார்த்தேன். எஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கேஓஸ் ஆர்ப் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வச்சாச்சு. அப்போ ஸ்பிரிட் ஆர்ப் மட்டும் பண்ணால் போதுமா? ஓகே சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பிரிட் ஆர்ப் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிடலாம். கன்சூமபிள்ஸில் கிபிளில் ஸ்பிரிட்டு ஸ்பிரிட்டுக்கு தேவையானது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும் நம்மகிட்ட. அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப்ட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் இந்த பாஸ் ஃபைட்டு பண்ணணும். அதாவது இந்த டெமானிக்கு ஆல்ரெடி எல்லா லூட்ஸும் இருக்கா, அதே மாதிரி செலசியல் இந்த ரெண்டு பாஸ் ஃபைட்டும் பண்ணி அதோட சோல் எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது பண்ண முடியும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெமானிக் எடுத்து நம்ம பேக்கில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு செலசியல் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. கமான் ஓகே, செலசியலும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அதையும் பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம பேக்கில் வச்சுக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லா லூட்ஸுமே ரெடி. ஒர்க்காக நான் செக் பண்ணிக்கிறேன், ஏதாச்சும் மிஸ் ஆகிருந்தால் அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ டெமானிக் எம்பரர் அந்த ரெண்டு வந்துடும், ஆர்டிஃபேக்ட் ஒன்று மிஸ்ஸிங், அதுக்கப்புறம் டெமானிக் சோலு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங், அதேமாதிரி ப்ரைமல் சோல் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங், மற்றபடி எல்லா லூட்ஸுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாஸ் ஃபைட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகேங்களா? சரி கைஸ் வாங்க போகலாம். எங்கே நம்மளுடைய கிரிஃபினுங்க, கிரிஃபின் எடுத்துகிட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம சண்டைக்கு போகணும். ஸோ இவங்களெல்லாம் நம்ம ஸ்கெலிட்டனே பார்த்தீங்கன்னா அழகாக பீட் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண வேண்டியதில்லை. ஓகே இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெண்டு பாஸ் ஃபைட்டும் பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம். அப்படியே ஒரே நிமிஷம் எடுத்து கைஸ் கொஞ்சம் வெளிச்சமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் டார்க்காக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாகவே வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஃபர்னல் ட்ரிக்ஸு ஒருத்தனே போதுன்னு நினைக்கிறேன், இவனே பீட் பண்ணிடுவோம். இருங்க இவனுக்கு எவ்வளோ ஹெல்த்னு பார்த்துடலாம். 2.2 பில்லியன் ஹெல்த்து, இவனை எல்லாம் பீட் பண்ண முடியுமா என்ன? வாய்ப்பே இல்லை. ஸோ இவன் மேலே ஏறிட்டு நான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்த்து போட்டுக்க போகிறேன். ஏன்னா எனக்கு டேமேஜ் ஆகக்கூடாது, அதனால் நான் பார்த்தீங்கன்னா ஹெல்த்து பார்த்தீங்கன்னா போட்டாச்சு, எனக்கு தான் ஹெல்த் ஏறிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவனுங்களை சம்மன் பண்ணி விட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்து முடிச்சிடலாம். முடிச்சுட்றான் அதெல்லாம் யோசிக்காதான் போட்டரி போட்டரி. 73 மில்லியனா டேமேஜ் பார்த்தீங்கன்னா ஆகிட்டுருக்கு. எனக்கும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகுது நான், பட் அந்த நான் ஹெல்த் போர்ஷன் போட்டதுனால பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ நிறைய பேர் வராங்க, பெரிய குண்டு போடணுமா? அல்ல அல்ல, ஒருத்தந்தான் இருக்கான், மினியான் மட்டும்தான் ஒருத்தர் தான். மற்ற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. ஃபைனலி ஆல் கிளியர் கைஸ் நமக்கும் பார்த்தீங்கன்னா செலசியல் சோல் ஆட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் செலசியல் சோலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு டெமானிக் பண்ணிடலாமா? 3, 2, 1 டெமானிக்கும் பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டாச்சு. ஸோ டெமானிக்கு பவர் போடுறான் இல்லை அவன் மாதிரி பக்கத்துலேயே வரானா? இன்னும் 10 செகண்ட் தாங்க நம்ம தாங்கி பிடிக்க முடியும். நம்ம ஹெல்த் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிருமே. ஐயோ நான் செத்துட்டேங்க, தெரியாமல் நான் செத்துட்டேங்க. நான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீலிங்ஸ் போட்டிருக்கணும். என்னங்க இது, நம்ம சாகாமல் இருக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்க. எவ்வளோ அடி வாங்கினாலும் நம்ம சாகக்கூடாது. ஸோ அதுக்கு ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா நம்ம வழி பண்ணணும். ஏன் நம்ம செத்துக்கிட்டே இருக்கணும் எனக்கு தெரியல கைஸ் ப்ளீஸ். அதுக்கு ஏதாச்சும் ஐடியா உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில, எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்குது. ஸோ இப்போ பாஸ் ஃபைட் பண்ணியில் நம்ம சாகக்கூடாது, என்ன ஆனாலும் சரி நம்ம டைனோசர் தான் சாகணும். ஸோ நமக்கு அடி விழுகக்கூடாது, அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சால் இப்போவே கமெண்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ போய் நம்ம அந்த ரெக்ஸை கூட்டிகிட்டு மறுபடியும் ஒரு பாஸ் ஃபைட் பண்ணணும். சரி அதையும் வாங்க, அது கிராப் பண்ணிட்டு போயிடலாம். கைஸ் லூட்ஸ் எல்லாம் இவனுக்கு ஆட் ஆயிருக்கான், அந்த சோல் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட் ஆகலை. ஸோ அந்த சோல் நமக்கு ஆட் ஆயிருக்க சான்சஸ்ஸே இல்லை, ஏன்னா நம்ம தான் செத்து போயிட்டோமே. ஸோ அதனால் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பாஸ் ஃபைட் பண்ண வேண்டியதான். இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா நான் ட்ரிங்க் குடிச்சிக்க போகிறேன். ட்ரிங்க் குடிச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவனை சம்மன் பண்ணி விடலாம். வாடா நீ வாடா வாடா. 78 மில்லியன் டார்கெட்டேடு 5.1. என்னங்க மின்னல் சக்தியிலேயே போட்டு எடுத்துட்டான்? நீங்கள் இவ்வளோ தூரம் பறந்து போயிட்டுருக்கான், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் மின்னல் சக்தி ஒன்று தான் போட்டேன், அந்த மின்னல் சக்தியை பார்த்தீங்கன்னா ரீப்பேர் செத்து போயிட்டாங்க. லூட்ஸ் ஆட் ஆச்சா என்ன? டக்குன்னு செத்துட்டான். ஓகே அதோட ஒரு சோலும் பார்த்தீங்கன்னா நமக்கு லூட் ஆட் ஆயிடுச்சு. இன்னுங்க இவன் இவ்வளோ போகிறா இருக்கா? எனக்கு தெரிஞ்சு நம்ம கடைசி பாஸ் ஃபைட்டே அழகாக பீட் பண்ணிடுவான் போல இருக்கே, பார்த்தா அப்படித்தான் தெரியுது. எனிவே இவனை க்ளோன் பண்ணாமல் விடக்கூடாதுன்னு தான் இருக்கேன், பட் என்ன பண்ணுறது க்ளோன் தான் பார்த்தீங்கன்னா. ஆமாம் நிறைய பேர் கிரையோப்பல் ஏற்றிருக்க சொன்னீங்க, இன்னொரு கவனம் ட்ரை பண்ணி பார்ப்போமா? சரி கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இன்னொருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம க்ளோன் போட்டு விட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் ஓகேங்களா? ஸோ அது பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா க்ளோன் ஆகிக்கிட்டு இருக்கட்டும். ஸோ இது எத்தனை நாள் ஆகுனாலும் நமக்கு தெரியாது. இன்னொருக்கா பார்த்தீங்கன்னா நான் க்ளோன் போட்டு விட போகிறேன். நம்மளுடைய டேய் கொஞ்சம் வார் டே 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 என்னங்க இப்படி கொண்டு வந்து மாற்றிட்டேன். இருங்க நம்ம இல்லைன்னா இந்த கிரிஃபினை ட்ரை பண்ணி பார்ப்போம்.
கிரிஃபின் க்ளோன் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது என்ன ஏதுன்னு பார்த்துடலாம். வேணால் நம்ம மறுபடியும் எலிமெண்ட் ஷேர்ஸ் இது வேணும் வச்சாலும் வைக்கணும், அதை நம்ம பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ ட்ரை பண்ணுவோம். சரி கைஸ், இப்போ போய் நம்ம ஒரு சில கிரியேச்சர் மட்டும் நம்ம பார்த்திங்கன்னா பீட் பண்ணுவோம், செலசியல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெமானிக்கு. ஸோ எதுக்காகனா நமக்கு அந்த சோல் பார்த்திங்கன்னா வேணும், ப்ரைமல் சோல் இதெல்லாம். ஸோ அதெல்லாத்தையும் வாங்க டக்குன்னு போய் நம்ம பீட் பண்ணிட்டு வந்துடலாம் கைஸ். ஃபைனலாக பார்த்திங்கன்னா தேவையான லூட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வச்சாச்சு. இப்போ பாஸ் சம்மன்னரில் டயர் ஃபைவ்ல ஃபைனலி நம்ம பார்த்திங்கன்னா ஸ்கைநைட் பாஸ் ஃபைட் பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ எனக்கு இனிமேல் பார்த்தீங்கன்னா பயமாக தான் இருக்குது, எனக்கு இது போட்டுருவானே என்னமோன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இவனை கிராஃப் பண்ணிக்குவோம், ஓகேங்களா? ஸோ ஃபைனலி ஸ்கைநெட்டும் பார்த்திங்கன்னா நம்ம கிராஃப் பண்ணியாச்சு, ஸ்கைநெட்டும் பார்த்திங்கன்னா கிராஃப்ட் ஆகிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த பாஸ் ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருக்கா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேவ் பண்ணியே தான் தீரணும். ஸோ ஓகே, ஸ்கைநெட்டும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுட்டு. சரி கைஸ், வாங்க ஸ்கைநெட் வேறு எப்படி இருக்க போகுது என்ன ஏதுன்னு தெரில, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாஸ் ஃபைட் பண்ணதே கிடையாது, போன சீரீஸில் இந்த பாஸ் ஃபைட்டே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாஸ் ஃபைட் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், வழக்கம் போல் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துலயே பார்த்திங்கன்னா நம்ம பாஸ் ஃபைட் பண்ணுவோம். ஸோ இந்த இடமே கரெக்டான இடமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஆட்டக்காரங்களை ஃபஸ்ட்டு நம்ம இறக்கி விட்ருவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய கொஞ்சம் பேர் இருந்தாவே போதுன்னு நினைக்கிறேங்க, நிறையா பேர் தேவையாக என்ன போன வாட்டியே நிறைய பேர் இறக்கி விட்டு டக்கு டக்கு டக்குன்னு பாஸ் ஃபைட் முடிச்சுட்டானுங்க, நம்ம அடிக்கிறதே பார்க்க முடியல. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்ஃபர்னல் ரிக்ஸ் இருக்க போகுது 2.2, அதுக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த் போட்டு விட போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரீப்பர் எம்பரஸை போட்டு விடுவோமா, நோவா டெஸ்ட்ராயரும் இருக்குது. சரி ஓகே, அப்போ பார்த்திங்கன்னா ஜிகா செலசியல் ஜிகா செலசியல் ஜிகா இல்லாமல் எப்படி, ஓகே அவனையும் பார்த்திங்கன்னா இறக்கி விட்டாச்சு செலசியல் ஜிகா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெமானிக்கு ரீப்பர் எம்பரஸ் இருக்குது. ஸோ நான் பார்த்திங்கன்னா ரீப்பர் எம்பரஸில் உட்காந்துக்கலான்னு நினைக்கிறேன். இவனுங்களே போதுங்க, இந்த மூணு பேரே பார்த்திங்கன்னா அசால்ட் பண்ணிடுவானுங்க நினைக்கிறேன். சரி கைஸ், நான் பார்த்திங்கன்னா ஒருக்கா போய் சேவ் பண்ணிட்டு வந்துடுறேன். கைஸ் ஃபைனலாக பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிட்டு வந்தாச்சு, பாஸ் ஃபைட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரெடி ஆயாச்சு. ஸோ வழக்கம் போல் பார்த்திங்கன்னா நான் ரீப்பரில் ஏறி உட்காந்துக்க போகிறேன், நம்ம ஆளுக்கு தான் பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ண போகிறானுங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஹெல்த்தை மட்டும் நான் எனக்கு ஹெல்த்தை போட்டுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ நான் பார்த்திங்கன்னா ஹெல்த்து ட்ரிங்க் பண்ணியாச்சு. 3, 2, 1 இறக்கி விட்றான், அவனையும் பார்த்திங்கன்னா இறக்கி விட்டாச்சு. என்னங்க 1.2 பில்லியன் ஹெல்த்தா? ஐயோயோ, கிரனேட் ஏதோ போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளு. யூ ஆர் கில்டு பை டீ, ஹெல்த் போட்டிருந்தா அப்புறம் எதுக்கிட்ட என்ன கொண்டீங்க கைஸ், அழுவறதா சிரிக்கதா இல்ல பைத்தியம் பிடிக்கிறதா என்னன்னே தெரியல கைஸ், என்ன கொன்னு புட்டானுங்க. ஏன்டா டே ஹெல்த் போர்ஷன் வேற இத்தனைக்கு நான் போட்டிருந்தேங்க, அதெல்லாம் ஒண்ணுமே பாத்தீங்கன்னா வேலைக்கு ஆகல. ஐயோ, நம்ம ப்ரோஸ் நம்மளுடைய தம்பிங்க வேற என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க தெரியல. ஏங்க இவன் ரொம்ப ரொம்ப ஹெல்த் அதிகங்க, 1.5 மில்லியனு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கட்டின பாஸ் ஃபைட்டோட பார்த்தீங்கன்னா இவன் ஓவர் பவர்டு. நம்மளால எங்கே சண்டை போடுறானுங்களாம், இன்னுங்க எவனுமே சண்டை போடாம வேடிக்கை யோ இவனாலையும் பறக்க முடியலையா? அடா என்னங்கடாடி ஒர்ஸ்ட்டு பண்ணுறீங்கடாடி, ஒரே நிமிஷம் டே அட்டாக் பண்ண வந்தீங்கன்னா அடிச்சு வாயால கழிச்சு விட்ரு, ஒழுங்காக ஓடி போயிருங்கடா. நான் இருக்கிற கடுப்பில் இங்கே வேற பறக்க முடியல, டே கொஞ்சம் பறடா, அவனுங்களை நியூட்ரல் போடலாம்டா. இங்கிங்க நம்மளுக்கு டே அட்டாக் பண்ணுங்கடா, நியூட்ரல் அட்டாக் பண்ணுறானுங்க. இப்போ தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஐயோயோ, தெரியாமல் இறங்கிட்டேங்க, தெரியாமல் இறங்கிட்டேங்க. டே போங்கடா டே, எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து சண்டை போடணும்னு நினைக்கிறேங்க, போட்டு ஒர்ஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடா பாவி, ஏன்டா அப்படி பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய கிரிஃபின் செத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இவனை இதெல்லாம் வச்சு பண்ண முடியும், அப்போ நோவா டெஸ்ட்ராயரையும் பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கி விட்டு தான் ஆகணும் போல இருக்கு. என்னங்க இவன் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஐயா, சரி நான் பார்த்தீங்கன்னா தோனி டிராகனை எடுத்து சண்டைக்கு போகிறேன். அப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் என் மேலே படுங்க, படாமல் எப்படிங்க லாங்லேருந்து அட்டாக் பண்ணுறது? என்னங்கடாடே நீங்கள், நான் ஒர்ஸ்ட்டு பண்ணுறீங்கிற ப்ரைமல் ஃபியரு, என்ன கடுப்பு கலப்புறீங்க அப்படி கடுப்பு. டேய் இவனுங்க வேற, கொஞ்சம் இருங்கடா, நான் முக்கியமான வேலையாக போயிட்டுருக்கேன். இந்த நேரத்தில் தான் வந்து கடித்து விளையாட கூப்பிட்டுருக்கானுங்க. ஏன்டா டே சும்மா சுற்றிட்டு இருக்கலாம், கூப்பிட மாட்டீங்க. டே இந்த வாட்டியாச்சு என்ன சாகக்கூடாதுடாடே, என்னை சாகாமல் காப்பாற்றுறாடே தோனி டிராக. என்ன எங்கள் எதுவும் பொந்தாட்ட போகுது? ஐயோ தெரியாமல் இந்த பொந்துக்குள்ளே வந்து மாட்டிக்கின்னே, போடா அங்கிட்டு. அங்கே வேறு நம்ம ப்ரோஸ் அடி வாங்கிட்டு இருக்கானுங்க, எல்லாம் நல்லா பசங்க. இங்கடா இருக்கேன், இங்கே தான் பார்த்திங்கன்னா சண்டை போட்டுட்ருக்கான். சரி ஓகே, நான் இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா நான் டேமேஜ் பண்ணுறேன். ஏ கொண்டுட்டானுங்க, இங்கே பாருங்க, வாங்கடா வாயில் எனக்கு என்னென்னமோ வந்துக்கிட்டு இருக்குது. சத்தியமாக டென்ஷனை கிளப்பிட்டு இருக்காங்க, எனக்கு கொண்டுக்கிட்டே இருக்கானுங்க. கொல்லாமல் இருக்கிறதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? ஏன் நான் அவ்வளோ சீக்கிரம் டென்ஷன் ஆக மாட்டேங்க, ஆனால் டென்ஷன் ஆகிட்டுனா அப்புறம் அவ்வளோதான். கம்முன் நம்ம மேலே பறக்கிறது நம்மகிட்ட இன்னும் இருக்குது, ஒன்றுமே இல்லை. என்னங்க அந்த குண்டு நம்ம மேலே பட்டு அசால்ட்டாக போட்டுக்கிட்டே இருக்கோம், அவ்வளோதான். ஸ்கைநெட்டு பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிட்டானுங்க நம்ம ப்ரோஸ், நம்ம மூணு பசங்களே பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிட்டானுங்க. நாங்கள் கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்களோன்னு நினச்சேன், பட் பார்த்தீங்கன்னா போட்டானுங்க. என்ன என்னால் வாட்ச் பண்ணவே விடமானிக்கிறாங்க,
கிட்டத்தில் போனோம்னாவே நம்மளை பார்த்தீங்கன்னா சாவடிச்சுக்கிட்டே இருக்கான். அது ஒன்று தான் எனக்கு அக்செப்டே பண்ண முடியலைங்க. மேபி எனக்கு பாஸ் ஃபைட் பண்ண தெரியாமல் கூட இருக்கலாங்க, அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் செத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ அவங்க செத்துட்டானா என்ன, இன்னும் 117 மில்லியனு. இங்கே பாருங்கள் நம்ம எங்கெங்கே இருக்கோமோ அங்கெல்லாம் கரெக்டாக குண்டை தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கான். லேக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான லேக் ஆகிட்டுருக்கு. ஃபைனலி ஸ்கைநெட்டை பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிட்டானுங்க. நமக்கும் பார்த்தீங்கன்னா லூட்ஸ் ஆட் ஆகிடுச்சு. இருங்க நம்ம ப்ரோஸ் யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்கன்னு நம்ம பார்த்துடலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இது க்ளோஸ் ஃபைட் பண்ணுறது நடக்காத காரியம். ஏய் நம்ம ப்ரோஸ் எல்லாருமே 3 பேர் தரமான ஆட்டக்காரங்க. 3 பேருமே பார்த்தீங்கன்னா உயிரோடு தான் இருக்கானுங்க. அழகாக பீட் பண்ணிட்டானுங்க. என்ன மட்டும் கொல்லாமல் இருந்திருக்கலாம், அது ஒன்று தான் எனக்கு ஒரு இது. அது எல்லாம் ஃபைட்டு வேறு பார்க்க முடியல. கைஸ் இந்த ஆட்டம் பார்த்தீங்கன்னா சத்தியமாக செல்லாது. இருங்க நான் போய் மறுபடியும் லோட் பண்ணிட்டு வர போகிறேன். ஓகே கைஸ் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கேமை லோட் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த வாத்தி பார்த்தீங்கன்னா நான் இதை பவர் அப் பண்ணிவிட்டு இது மேலே பார்த்தீங்கன்னா ஏரியா கொண்டுக்கு வரேன். போன டைம் மாதிரியே தான் ஸ்பைலாஸும் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியாச்சு. ஸோ இந்த வாட்டி நான் சாகக்கூடாதுன்னு மட்டும் வேண்டிக்கங்க கைஸ். நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். சரி கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சம்மன் பண்ணி விட்றலாம். அவனும் பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகிட்டான். 1.6 மில்லியன் ஹெல்த்து. ஸோ அவனை நம்ம அட்டாக் பண்ண வேண்டியது தான். அவனை பார்த்தீங்கன்னா நியூட்ரல் அட்டாக் பண்ணுங்கடா, நீங்கள் அட்டாக் பண்ண மாட்டேங்கிறாங்க. விசில் அட்டாக் கொடுக்குறாரு. என்னங்க யூஆர் கில்டு பை மெக்கானிக்கலாம். என்னங்க இது என்ன மட்டும் கொண்டுகிட்டே இருக்கு, என்னால் முடியலைங்க சீரியஸாக. நானும் இங்கே என்னென்னவோ பண்ணி பார்க்குறேன், என்ன மட்டும் கொண்டுருதுங்க. ஃபைட்டே என்ஜாய் பண்ண முடியலைங்க என்னால் சீரியஸாக. போன வாட்டி ப்ரைமல் ஃபியரால் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் நினைக்கிறேன், நம்ம அவ்வளோ சீக்கிரம் சாகவே இல்லை. ஆனால் இந்த வாட்டி பாஸ் ஃபைட் பண்ணவே எனக்கு கடுப்பாக இருக்குது. என்ஜாயே பண்ண முடியலைங்க சீரியஸாக. ஃபைட்டே பண்ண முடியல ஓப்பனாக சொல்லணும்னா. ஒவ்வொரு வாட்டியும் பார்த்திங்கன்னா நான் செத்துக்கிட்டே இருக்கேன். எப்படி சாகாமல் இருக்கிறது, நம்மளும் போய் ஒரு புக்கு தான் படிச்சுட்டு வரணும் போல இருக்குது. எப்படி சாகாமல் இருக்கிறதுன்ட்டு நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குதுங்க சீரியஸாக. எனக்கே கடுப்பாக இருக்குது. இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஒரு வேளை இன்ஃபர்னல் ரெக்ஸலுக்கு இது உட்காந்துருக்கணுமோ, மாற்றி நான் இதில் உட்காந்துருக்கணும் அது வேறு தெரில. சரி இந்த வாட்டி போய் அழுங்காப்பில் ரெக்ஸில் உட்காந்துக்குவோமா. அதுக்குள்ளே ஃபைட்டே முடிஞ்சிருங்க நம்ம போகிறக்குள்ள. அவங்க ஆல்ரெடி கரெக்டாக போயில் குண்டு நம்ம தலையில் போட்டுருவோம் பாருங்க. இன்னும் சண்டை போடாமல் அமைதியாக தருப்பான் போல இருக்குது. குண்டை வேற போட்டுருவாங்க இவன். காலையில் வந்து விழுந்துச்சுன்னா அவ்வளோதான் நான் காலியாகிடுவேன். கொஞ்சம் லாங்லேருந்து பார்த்துக்கலாம் போல இருக்குது. அப்படித்தான் பார்க்கணும் போல இருக்குதுங்க. சரி கைஸ் இதான் பாஸ் ஃபைட்டு, பார்த்துக்குங்க. அந்த அலையில் விழுகுவான். யுவர் ஸ்கெலிட்டனைஸ்டு ஜிகா கில்டா. ரைட்டு ஜிகா பார்த்தீங்கன்னா செத்துருச்சாமா. டீ நிறையா சம்மோனெல்லாம் பண்ணி விட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. ஏன் இவனுக்கு அட்டாக்கே பண்ண மாட்டேங்கிறானுங்க. நியூட்ரல் தானே போட்டிருக்கேன். இவன் மேலே நம்மளை டார்கெட் பண்ணுறாங்க. டே எப்படியாச்சும் அவனை கொண்டுருங்கடாடி. இன்னொரு 400 மில்லியன் தான்டாடி பாஸ் ஃபைட். இது முடிவுமில்ல கடைசி இல்லை. மறுபடியும் பார்த்தீங்கன்னா நிறையா பாஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுவோம். ஐயோ லோடாகலையே ரொம்ப மேலே பறந்து போயிட்டு நாட்டுருக்கு. அட்டாக் பண்ணுங்கடா. அவன் ரிக்ஸும் அட்டாக் பண்ணல, இவனும் அட்டாக் பண்ணல. ஸ்கெலிட்டரைஸ்டு அந்த ஜிகா பார்த்தீங்கன்னா சுத்தமாக அட்டாக்கே பண்ணலிங்க. என்னாச்சுன்னு தெரில. அங்கே பாருங்க அவனுங்க எவனுமே அட்டாக் பண்ணாமல் தான் இருக்கானுங்க. ஆனால் நம்ம மேலே பறந்துட்டுருக்கீல பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிறது இல்லை. ஸ்கைநெட் ஹாஸ் பீன் டிஃபிட்டேட். நமக்கு லூட் ஆட் ஆச்சான்னு வேறு தெரியலையே. நம்ம பேக்கை செக் பண்ணு. லூட்டு ஆட் ஆகலை. இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா ஏமாத்துட்டோமா. இங்கே பாருங்க ஹெல்த்தும் இன்ஃபர்னல் ரிக்ஸுக்கு கம்மியாயிடுச்சு. இவனுக்கும் பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சு. சரியான ஃபைட்டுங்க, சரியான ஃபைட்டு கைஸ். அப்போ இப்போ தான் ஒன்று நோட் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவனை சுற்றி தான் பார்த்தீங்கன்னா பாம்பு போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம அவனோட க்ளோஸில் போயிட்டோம்னா பாம் நம்ம மேலே உழுவாதுன்னு நினைக்கிறேன். மீலி டேமேஜ் தான் ஆகும். இருங்க மறுபடியும் லோட் பண்ணிட்டு வரேன். கைஸ் இந்த வாட்டி ஒரு சில ட்ரிக் ஃபாலோ பண்ண போகிறேன். இந்த ஆர்மர் பார்த்தீங்கன்னா 3321 தான் அங்கே ஆர்மர்னு போட்டிருக்கிறதுல இருக்குது. ஸோ அதே இது பார்த்தீங்கன்னா வெப்பன் டேமேஜா, இல்லை வெப்பன் டேமேஜ்னு ஏதோ போட்டிருக்கு. சரி ஓகே ஆர்மர் பார்த்தீங்கன்னா இதுதான் அதிகமாக இருக்குது. இது பாருங்கள் 4500 சம்திங். இது பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதை போடலாமா வேண்டாமா, ஆனால் இதுதான் அதை விட பெருசு. வரவாள் இதே இருக்கட்டும். ஷீல்டு பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருக்கேன் எதுக்கு, ஒரு சேஃப்டிக்காக. சரி கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்ஃபர்னல் ரிக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா நான் ஏறி உட்காந்துக்க போகிறேன். ஸோ இவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா நியூட்ரல். எவனாச்சும் அட்டாக் பண்ண அட்டாக் பண்ணி தொலைங்கடா சட்டிக்கலாம். இருங்க இப்போ பவர் அப்பில் இருக்கானான்னு பார்த்துக்குவோம். இல்லை இவனையும் பார்த்தீங்கன்னா பவர் அப் பண்ணி விட்ருவோம். ஓகே இவனையும் பார்த்தீங்கன்னா பவர் அப். இருங்க செலஸ்டியல் கிரியேச்சர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பவர் அப் பண்ணி வைப்போம். போன வாட்டி செலஸ்டியல் சட்டி தேவையில்லாமல் செத்துட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த 3 பேர் தானே சண்டை போட்டுட்டு இருந்தானுங்க. ஓகே இவனையும் பார்த்தீங்கன்னா பவர் அப்பு. ஃப்ரீ பேரையும் பார்த்தீங்கன்னா பவர் அப்பு. கைஸ் இதுதான் கடைசி வாட்டி. ஜெயிக்கிறனா தோக்கறனோ பட் ஐ எம் கோயிங் டு ஃபைட்டு. ஓகே அவனையும் பார்த்தீங்கன்னா சம்மன் பண்ணி விட்டு வச்சுட்டு அட்டாக் பண்ணுங்கடா. குண்டு போட்டுருவோம்டா. குண்டு போகிறதுக்கு முன்னாடி அவனை அட்டாக் பண்ணுங்கடா. ஐயோ குண்டை போட்டானே. குண்டு விழுகுறா, மூவ் பண்ணுறான். ஏங்க மூவே பண்ண முடியலைங்க. அடிடா 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 அடிடா. ஏங்க இப்போ டேமேஜ் ஆகலைங்க.
என்ன பண்ணு எனக்கே தெரியல, என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு, பயங்கரமா லாக்ஸும் ஆயிட்டு இருக்கு. என்னடா நடக்குது, ஏதாச்சும் காமிங்களேண்டா, இன்னுங்க இப்படி லாக் ஆயிட்டு இருக்கு. ஏ அப்ப இன்ஃபர்னல் பார்த்தா நமக்கு டேமேஜ் ஆகாதா? ஏங்க அதை முன்னாடியே நீங்க சொல்லல, நமக்கு பாருங்க டேமேஜே ஆகல, பயங்கரமான லேக் ஆகிட்டு இருக்கு. என்ன நடக்குது ஒன்றுமே எனக்கு புரியல. அவனும் பார்த்தீங்கன்னா குண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கான். டே நான் அட்டாக் பண்ணோம்ல, ஐயா மறந்துட்டேங்க சாரிங்க, என்னோட அட்டாக் நான் அட்டாக் பண்ணுறதுலையும் மறந்து போயிட்டேன். மின்னல் சக்தி எல்லா சக்தியும் போடுறான். இந்த வாசைட்டை வேடிக்கை பார்க்கலாம் நினச்சா வேடிக்கையே பார்க்க முடில. ஏதோ கீழே இல்லை என்ன எவ்வளோ 1 பில்லியன் இருக்குதுங்க இன்னும். டே போடுங்கடா போடுங்கடா விடாதீங்கடா அவனை. டே ரீப்பர் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் எதுவும் பண்ணுறான், அவனோட ஃபயரெல்லாம் போட்டு விடலாம்ல. போடுங்கடா 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 1.9 மில்லியனா செலசியலாக இருங்க, நான் போய் கடிக்கலான்ட்டு இருக்கேன். கடிச்சிட்டு ஃபயர் போட்டு விட்றான். இருங்க கீழே குமிச்சு பார்ப்போம், கீழே குமிச்சா ஓகே. கீழே பார்த்தீங்கன்னா நான் ஃபயர் போட்டுக்கிட்டு இருக்கேங்க, பாருங்க கொம்பு வச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். கைஸ் பயங்கரமான லேக் ஆகிட்டுருக்கு. மின்னல் மின்னல் சக்தி மின்னல் சக்தி, இன்னும் நடக்குது ஒன்றுமே எனக்கு புரியல. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஆனால் 700 மில்லியன் தான் டேமேஜ் ஆகிருக்கு, 700 மில்லியன் தான் இருக்குது இன்னும் ஹெல்த்து. போடுறோம் போடுறோம் போடுறோம், 600 வரப்போகுது. நான் ஃபயரு அதுக்கப்புறம் மின்னல் சக்தி பார்த்தீங்கன்னா 2 போட்டுக்கிட்டு இருக்கேன். விடக்கூடாதுரா அபிகிலே, இதை நம்ம எப்படியாச்சும் போட்டே ஆகணும். இப்போ இதாங்க பாஸ் ஃபைட்டுங்கிறது. அப்போ இனிமேல் நம்ம இந்த ரெக்ஸில் உட்காந்துக்கணுங்க, இனிமேல் தப்பு பண்ணக்கூடாது. ஆனால் இதுக்கு முன்னாடி ரெக்ஸில் உட்காந்தே நிறைய வாட்டி செத்துருக்கேன்ல, ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ரெக்ஸ் மேலே உட்காந்து சாகலை. என்ன மேட்டர்னால எனக்கு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது. அவா ஃபைனலி ஃபைனலி வி ஆர் கோயிங் டு லைவாக பார்த்தீங்கன்னா பீட் பண்ண போகிறோம் ஸ்கைனட்டேன். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 300, கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த உரண்டை பாம்பு பார்த்தீங்கன்னா போட்டலாம் கைஸ். போடுறா உரண்டை பாம்ப போடுறானா இல்லையா? யாரோ குண்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்களே, யார் போடுறாங்க என்னென்னு தெரில. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மில்லியன் தான் கைஸ். இது உங்களுக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கே ஒன்றும் தெரில. டேமேஜ் ஆகிட்டு இருக்கு, ஏதோ ஒன்று அங்கங்கே என்னென்னவோ நடந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான் சாக போகிறான். 55, 54, கடைசி ஒரு 40 மில்லியன் கழுத்துங்க. கமான் முடிச்சுட்றான், ஒரு 40 மில்லியன் தான். 32, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒவ்வொரு செகண்டுக்கு அப்படியே ஒவ்வொரு மில்லியன் பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டு வந்துட்டுருக்கோம். ஃபைனலி ஸ்கைநெட் மெக்கானிக்கல் ஹஸ் பீன் டிஃபீட்டடா, ஃபைனலி போட்டு தள்ளியாச்சுங்க. டார்கெட்டேடு ஓகே. இருங்க இந்த பவரெல்லாம் போகட்டும், சுற்றி அவனும் நிறைய பேர் இருப்பானுங்க போல இருக்குது. அவனோட ஆட்கள் அவனை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொன்னாச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சே பார்த்தீங்கன்னா நான் கீழே இறங்குற இதுக்கு இங்கே பாருங்கள் ரெக்ஸ் வால் வயிறு காலு எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா நெருப்பு பற்றிக்கிட்டு எரியுது கைஸ். இதில் மெயினாக டார்கெட் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவன் டெமானிக் ரீப்பர் டார்கெட் ஆகிட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு டேமேஜே ஆகலை. எனக்கு பாருங்கள் டேமேஜ் சுத்தமாக இருக்காது. இங்கே பாருங்கள் இது சைடில் வெடித்ததோட சரி. என்னடா எதுவும் உருண்டையெல்லாம் கிடக்குது கீழே கைஸ், எதுவும் உருண்டையாட்டம் ஒன்று கிடக்குது. அது இல்லாமல் என்னென்னமோ பேக்கெல்லாம் இருக்குது. என்னடா அதெல்லாம் ட்ராப்டு போய் ப்ளூ பிரிண்ட் ஆஃப் அசன்சைடு அசம்பிள்டு. டே நிறைய கீழே போட்டிருக்காங்க. டே என்னடா இவ்வளோ லூட்டா, எல்லா லூட்டையும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்க வேண்டியதான். டே பேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஏற்றிக்கலாம். இது கீழே போட்டிருக்கான், இது என்ன பண்ணுறேன்னு தெரியல. பேக்கு நம்ம அப்படியே ஏற்றிடலாம். அட எல்லாமே டெக்கு தானே. ஸோ டெக்குங்கிறனால அந்த எலிமெண்ட்டு அதுக்கப்புறம் இது கிறிஸ்டல் எலிமெண்ட் டஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே போட்டிருக்கான் வயசு. இன்னும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேக்கு எல்லாமே கிடக்குதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாகணும். டெய் இதை அப்படியே பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். இருங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ரீப்பேர் ஏற்றிடுறேன், அதுக்கப்புறம் ரீப்பேரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலசியல் ரிக்ஸு, அதுக்கப்புறம் முக்கியமானது இது எதுவும் கிடக்குது பிக்கப். ஓ மை காட் அன்அசம்பிள்டு ஸ்கைநெட்டா, ஸ்கைநெட்டு பார்த்தீங்கன்னா இதுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம் போல இருக்குது. ஆனால் சரியான லூட்டுங்க, இவ்வளோ ட்ராப் பண்ணி வச்சுருக்கான். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாகணும். இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப் பண்ணிக்கலாங்க அந்த டெக்கு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லாத்தையும் எடுப்போம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இது வேறு ஸ்கேன் ஆண்டா போட்டேன், ஸ்கேன் ஆஃப் பண்ணுறான். ஃபஸ்ட்டு பேக் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஏற்றிடுவோம். கொம்பெல்லாம் கிடச்சிருக்கு ஏங்க, அந்த லூட்டெல்லாம் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஐட்டம் கலெக்டர் வச்சுட்டு அவனே கலெக்ட் பண்ணிடுவான்ல, அப்படி கலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும்ல. நிறையா செதறி கிடக்குதுங்க. ஓகே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கேன், பட் இன்னுமே பார்த்திங்கன்னா நிறையா லூட்ஸ் கிடக்குதுங்க. இது எப்போ பொறுக்கி எப்போ என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில. சரி எடுப்போம் பொறுமையாக ஓகேவா கைஸ். ஒன்றும் இல்லை, சப்போஸ் லூட்டுக்கு இது மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம லைட்டாக மேலே பறந்தோம்னா லூட் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காமிச்சிட்றானுங்க.
ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க எவ்வளோ லூட்ஸ் இருக்குன்னு. ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே போ, இன்னும் எவ்வளோ லூட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சதறி கிடக்குது, வேறு வேறு அதான் இங்கே ஒரு பேக் கிடக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பொறுக்கிடுவோம், நிறையா கிடக்குதுங்க. நம்ம யார் யார் பீட் பண்ணுமோ அவன் நிறையா சம்மோன் பண்ணியிருக்காங்க டெக்கு ரிலேட்டடு. ஸோ அந்த சம்மோன் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப் பண்ணிக்கலாம் போல இருக்குது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிடக்குது. நம்ம ஒவ்வொருத்தனை கில் பண்ண அவன் செத்துட்டு அந்த ட்ராப் பார்த்தீங்கன்னா நமக்கு போட்டுடுறான் அவனை கிராஃப் பண்ணுற மாதிரி ஒரு இது, ஒரு ப்ளூ பிரிண்ட்டை. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிடக்குது. அதான் அங்கே பாருங்கள், அங்கே எவனோ செத்து கிடக்குறான் பாருங்க. அவன் யார் இவன் பார்த்தீங்கன்னா கியூஆர்ஸ் அலாட் இருக்குதுங்க, டெக் கியூஆர்ஸ் அலாட் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அவன் சம்மன் பண்ணது தான், சம்மன் பண்ணி பீட் பண்ணது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணிக்கலாம், கிராஃப் பண்ணிக்கலாம். முக்கியமானது அவனை கிராஃப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் ஏற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்னங்க வந்துக்கிட்டே இருக்குது லூட், இப்போ தாங்க எங்கள் லூட் அடிச்சுட்டு போனேன், மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்களேன் மறுபடியும் வந்துக்கிட்டு இருக்குது. சரி எடுத்து வைப்போம் ப்ளூ பிரிண்ட் ஆஃப் அன்அசம்பிள்டு ப்ரைமல் டெக் மேக் மசர், வேறு மாதிரி. மேலே தான் வச்சுருக்கான்னு பாரு, மேலேயெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை கைஸ், வேறு மாதிரி. கைஸ் இந்த பாஸ் ஃபைட் ஜெயித்தது காரணம் முக்கியமாக எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரீப்பேர் எம்பரஸ் இருக்குதுல, அவனை டார்கெட் பண்ணதுனால தான் அவனுக்கு ஹெல்த் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம மேலே அட்டாக்கே விழுகில் ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான் மேட்ரு. ஸோ நம்மளை டார்கெட் பண்ணால் தான் நமக்கு ரிஸ்க் ஆட் இருக்குதுங்க, ஏதோ சம்திங் அந்த மாதிரி தான். எனிவே ஃபைனலி வேறு லெவல் பாஸ் ஃபைட்டாக, ஆனால் பயங்கரமான லேக்குங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க அப்படியே நின்று தான் பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரிங்க லூட் என்னென்ன ஆடாச்சு நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காமிச்சிட்றேன். ஸோ எக்கச்சக்கமான ப்ளூ பிரிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா அவனோட இதுதாங்க இப்போ நம்ம பீட் பண்ணோம்ல. டே அவன் இல்லையாட்டிருக்கு, இது ஏதோ காட்லியாத், ஆமாம் அவனாக கூட இருக்கலாம், அவன் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடுல் கொடுத்துருக்கானுங்க, இதெல்லாம் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுதாங்க ஸ்கை நெட்டு கேஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இவனுக்கு தேவையான லூட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கிராப் பண்ணி வச்சோம்னா நம்ம இந்த அன்அசம்பிள்டு ஸ்கைநெட்டை பார்த்திங்கன்னா நம்ம டீம் பண்ணி வேறு லெவல் பண்ணலாம். பாமெல்லாம் போடுற மாதிரி இருந்தால் வேறு லெவலில் இருக்கும்ல. ஸோ இதெல்லாமே பண்ணுவோம் ஓகேங்களா. தரமான பாஸ் ஃபைட்டு கைஸ், தரமான பாஸ் ஃபைட்டு. ஸோ இது ஃபுல்லாக உங்களுக்கு பாஸ் ஃபைட் பீட் பண்ணி நான் காமிக்கணும்னு தான் பார்த்திங்கன்னா நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பீட் பண்ணி காமிச்சாச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் செத்து செத்து போய் அது பாஸ் ஃபைட் மாதிரியே இல்லைங்க, சரியான கெடுபிடிச்சிது. சரி இப்போ வீட்டுக்கு போகாமல் இன்னும் இங்கேயெல்லாம் லூட் சதறி கிடக்கும் போல இருக்குது. ஏ ப்ரைமல் ஹைடு ப்ரைமல் பிளட்டு கிடக்குதுங்க, அதையும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. சரி இப்போ வீட்டுக்கு போகுமா, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். கைஸ் ஓப்பனாக சொல்லணும்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு நிம்மதியாக இருக்குதுங்க, ஏதோ சாதனை பண்ண மாதிரி இருக்குது. செத்து செத்து பாஸ் வெயிட் பண்ணால் அது பாஸ் வெயிட் ஆட்டவே இல்லைங்க, சீரியஸாக எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் ஃபைனலி எப்படியோ பார்த்தீங்கன்னா அதை பீட் பண்ணிட்டு வந்தாச்சு. சரி கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்படியும் அந்த ஸ்கைநெட் பாஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ ஒரு தரமான பாஸ் ஃபைட்னே சொல்லலாம். நான் யார் யார் பாஸ் ஃபைட் வச்சேன் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், ரெக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீப்பேர் அம்பரஸ், அதுக்கப்புறம் செலசியல்ஜிகா. மூணு பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகலை, மூணு பேர் தரமான ஆட்டக்காரனுங்க. ஆனால் பாஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாகவே போச்சுன்னு நினைக்கிறேன், ரொம்ப நேரம் பாஸ் ஃபைட் பண்ண மாதிரி எனக்கு இருந்துச்சு. சரி கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பாஸ் ஃபைட் பண்ணுறக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரிக் தெரிஞ்சுன்னா மறக்காமல் இப்போ கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேற ஒன்றை ஒரு ஆர் கேம் பிளே வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை, சி கைஸ் எல்லாருக்கும் பாய்.